நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கணேசன் ஆடிட்டோரியத்தில் வந்து விவசாய கண்காட்சிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸில் என்ன வச்சுருக்காங்கன்னா, ட்ரோன் மூலயமா வந்து மருந்து தெளிக்கிறது. நம்ம இப்போ பயிர்களுக்கு, விவசாயிகளுக்கு வந்து பயிர் பெருசாகிடுச்சு அப்படின்னும் போது வந்து அவர்கள் வந்து மருந்து தெளிக்கிறதோ அல்லது களை எடுக்கிறதோ ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும். அல்லது அதிகப்படியான நம்ம களைகள் இருந்துச்சு அப்படின்னா, அதிகப்படியான நிலம் இருந்துச்சு, ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னும் போது வந்து இந்த ட்ரோன் முறையிலான மருந்து தெளிப்பு வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ட்ரோனையும் நம்ம கண்காட்சிக்கு வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ட்ரோன் பறக்க வச்சு காட்ட முடியுங்களா? ஓகே, இந்த ட்ரோன் இப்போ நமக்காக வந்து பறக்க வச்சு காமிக்க போகிறாங்க. எவ்வளவு உயரம் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஆனால் எவ்வளவு உயரம் வரைக்கும் இந்த ட்ரோன் வந்து பறக்கும்? ஒரு ஏக்கர் 20 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஒரு ஏக்கர் வந்து ஆக்சுவலாக ஒரே டேங்க்ல இது பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ்ல அடிச்சிடும். ஆனால் நம்ம வந்து ரெண்டு டேங்காக தான் ஸ்பிளிட் பண்ணி அடிப்போம் யூனிஃபார்மிட்டிக்காக. ஆமாம். ஸோ அதை வந்து நான் லிஃப்ட் ஆஃப் பண்ணி திருப்பி டச் டவுன் பண்ணி அதை கெமிக்கல், தட் இஸ் நீங்கள் கொடுக்குற மருந்தை ஃபில் பண்ணி திருப்பி நான் இது பண்ணுறது ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு 10 மினிட்ஸ் வந்து ஒரு ஏக்கர் முடிச்சிடும். ஒரு ஏக்கர் அடிச்சு முடிச்சு. எவ்வளவு வெயிட் என்ன தூக்கும் இந்த மிஷின்? இது வந்து பேலோட வந்து 25 kgs வரைக்கும். 25 kg வரைக்கும் தூக்கும். ஆமாம். 25 வயசு குழந்தைய மாட்டி விட்டால் தூக்கிடலாம். ஓ, ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணது இல்லை. கண்டிப்பாண்ணே, எங்களுக்காக ஒரு தடவை இது பறக்க வச்சு காட்டுங்க. இந்த ரெக்கைகள் இருக்குங்களா, எல்லா பக்கமும் வந்து சென்சார்ஸ் இருக்குது. இந்த சென்சார் வந்து மற்ற பொருட்கள் மீது மோதாமல் இருக்கிறதுக்கு, கட்டடத்தின் மீதோ இல்லை வேறு ஏதோ மீதோ மோதாமல் இருப்பதற்காக இந்த சென்சார்கள் வந்து வச்சுருக்காங்க. அதனால் நம்ம வந்து தைரியமாக வந்து இதை ஆப்ரேட் பண்ணலாம். எதனும் பொருட்கள் மேலே இடிக்குது அப்படின்னா கூட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். பொருட்கள் எதில் வருது அப்படின்னாக்கா, இந்த ட்ரோனை வந்து இயக்கிறதுக்காக தனியில் வந்து கையில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு கூட இது விஷுவலாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்து இதை வந்து நீங்கள் இயக்கலாம். அதற்கான வசதிகளும் வந்து இந்த ட்ரோனில் வந்து இருக்குது நமக்கு. உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கு. இந்த 20 நிமிஷம் வரைக்கும் இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. 20 நிமிஷம் வரைக்கும் இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூரம் வந்து 200 மீட்டர் வரைக்கும் போய் இந்த மருந்துகளை அடிச்சுட்டு வரக்கூடியது. பாருங்கள், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு போய் போயிட்டு வந்துருச்சு. நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து மருந்து அடிக்க முடியும் நிச்சயமாக. இதை வச்சு மருந்துகள் தெளிக்கிறாங்க. இப்போ தரையில் பாருங்கள், மருந்துகள் அடிக்கிறது வந்து நமக்கு தரையில் தெரியும், தர ஃபுல்லாக ஈரமாகும். இந்த மாதிரி தான் மருந்துகளை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பட்டு தெளிக்கும். இந்த ட்ரோன் வந்து நம்ம தரையை இருக்கும்போது வந்து ஒரு சமதள பரப்பு இருக்கணும். கண்டிப்பாக ட்ரோன் வந்து பறக்கும் போது ஃப்ளைங் டைம்லையும் சரி, லேண்டிங் டைம்லையும் சரி, ஒரு சமதள பரப்பு இருக்கணும். அந்த சமதள பரப்பில் தான் இருக்கணும். மேடு பள்ளமாக இருந்தாக்கா ட்ரோன்களை வந்து கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரோனை இயக்கும் போது ஒரு சமதள பரப்பில் வச்சு ட்ரோனை இயக்கிறது வந்து ஒரு ட்ரோன் வந்து எந்தவித டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்காட்சிக்கு வெளியிலேயே ஒரு ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டு சாணம் கோமியம் இது ரெண்டுத்தையுமே வந்து வீணாக்காமல் ஒரு உபயோகமான பொருட்கள் செய்வதற்கான ஒரு இடமா வந்து இது இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா கணேசன், திரு கணேசன் மதுரையை சார்ந்தவர். இவர் வந்து நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து கோமியத்திலிருந்து ரெண்டையும் கலந்து இது சாமிக்கு உரிய பூஜை பொருட்கள், அப்புறம் வந்து விபூதிகள், இந்த பேனா வைக்கிற ஸ்டாண்டு பாருங்களேன், இதெல்லாம் சாணத்திலிருந்து தயாரிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம். எந்த இப்போ பேனா ஸ்டாண்ட்லாம் நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணிட்டுருங்க. ஆனால் இந்த சாணம் கோமுத்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு மாசுபடுத்தாது, பொல்யூஷன் இல்லாதது, இதை நீங்கள் உரமாகவும் பயன்படுத்திக்கலாம். அதனால் நாட்டு மாட்டுலேருந்து பாலிலிருந்து மட்டும்தான் வருமானம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. மாட்டினுடைய சாணம் கோமுத்திரத்தை இப்படி நம்ம மாற்றி நம்ம வந்து லாபம் பார்க்க முடியும். இதனால் நிறைய நாட்டு மாடுகள் வந்து நம்ம காப்பாற்றவும் முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பிரீத்தா மணிகண்டன் அவங்களை வந்து நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் எடுத்திருக்கோம். அவர்கள் தயாரிப்பு வந்து ஒரு நாட்டு மாட்டு சாணம் கோமூத்திரத்திலிருந்து ஏகப்பட்ட தயாரிப்புகள், குறைஞ்சது ஒரு 150 ப்ராடக்ட்டுக்கு மேலே அவங்க செஞ்சிட்ருக்காங்க. விபூதி, ஃப்ளோர் கிளீனர், அந்த மாதிரி ஏகப்பட்டது. அவர்களும் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்காங்க, அவர்கள்ட்டையும் நம்ம பேசலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, ஜல்லிக்கட்டு காளை. காளையை பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது. குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் எல்லாருக்குமே காளையை பிடிக்கும். இந்த காளையோட சிறப்பு என்னன்னாக்கா, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வருது. ஆனால் இது புலிக்குளம் காளை தானே,
இந்த காளை வந்து புலிக்குளம் காளை. இதில் என்னடா பார்க்க மாடு கொஞ்சம் குள்ளமாக இருக்குதே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. 100 பந்தயத்தில் யார் கையிலையும் அகப்படாமல் 100 பந்தயத்தை ஜெயிச்சிருக்கு. இது விளையாண்ட 100 பந்தயமும் ஜெயிச்சிருக்கு இந்த மாடு. இது பார்க்க சாதுவாக தான் இருப்பான் பையன், ஆனால் களத்தில் இறங்கிட்டானாக்க ஒருத்தவங்களும் பக்கத்தில் நெருங்க முடியாது. இவனோட பேர் வந்து வெள்ளையன் அப்படின்னு வச்சுருக்காரு. இதனுடைய உரிமையாளர்கிட்டையும் நம்ம வந்து விரைவில் பேச போகிறோம். இந்த காளையோடைய பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் நமக்கு வந்து கொடுக்க போகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையனோட தம்பி கருப்பன். இந்த கருப்பன் பார்த்தீங்கன்னாக்க 3 போட்டிகளில் கலந்துருக்கான். கலந்துக்கிட்ட 3 போட்டியிலையுமே ஜெயிச்சிருக்கான் இந்த கருப்பன். கருப்புன்னாலே பார்க்க கோபக்காரனாக தான் இருக்கிறான் இவன். கண்ணும் சரி பார்வையும் சரி, இவனுடைய கோபம் வந்து களத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கருப்பன் வந்து கலந்துக்கிட்டு 3 போட்டிலுமே ஜெயிச்சிருக்கான். இப்போ தான் இளம் காளை இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காங்கேயம் பசு. பார்க்குறதுக்கு காளை மாடுகள் மாதிரியே கொம்புகளும் சரி திமில்களும் சரி இருக்குது. இந்த காங்கேயம் பசுவும் நம்ம கண்காட்சிக்கு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை குட்டை மாடு. சிவகங்கை குட்டை மாடு நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. பொங்கனூர் குட்டை இந்த மாதிரி குட்டை மாடுகளை பார்த்துருப்பீங்க. இது வந்து சிவகங்கை குட்டைன்னு சொல்லுவாங்க. சிவகங்கை குட்டையிலே வந்து 2 வெரைட்டி இருக்குது. சர்க்கரை குட்டை அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கான், சிவகங்கை குட்டை அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து சர்க்கரை குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கொம்புகள் ரொம்ப நீளம், கொம்புகள் வந்து ரொம்ப நீளமாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். இந்த மாடில் என்ன ஸ்பெஷல்னா பால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் கம்மியாக கறந்தாலும் இதோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.5 அடிக்கு மேலே வந்து தாண்டாது. அவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து சிவகங்கை குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இன்னும் நம்ம வந்து எக்ஸிபிஷனுக்குள்ளே போய் பார்ப்போம். இதோடய உயரத்தை பாருங்கள், எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு மட்டும். சிவகங்கை குட்டை அவ்வளோதான் கொஞ்சம் இப்படி பார்த்தாலும் 3.5 அடிக்கு உள்ளதான் இந்த வந்து சிவகங்கை குட்டை மாடு இருக்கும். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக வெள்ளை நிறத்தில். இதுக்கு ஒரு குட்டி பிறந்தால் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவே பார்க்க கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு குட்டி பிறந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்களே பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வந்து எக்ஸிபிஷனுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து சிவகங்கை குட்டை ரகத்தில், இதுவும் ஒரு சிவகங்கை குட்டை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் வந்து இந்த மாதிரியான மாடுகள்லாம் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா கிராமப்புறங்களே நிறைய மக்கள் வந்து இது பண்ணுற மாடுகள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. சென்னை நினைக்கும் போது சென்னை மக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னாக்க கிளிமூக்கு மயில்வால் சேவல் வந்து வந்திருக்கு. இந்த கிளிமூக்கு மயில்வால் சேவல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மூக்கு பாருங்கள், மூக்கு வந்து கிளி மாதிரி இருக்கும், இதனுடைய வால் வந்து விரிஞ்சு மயில் மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து கிளிமுக்கு மயில்வால் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமாக 2.5 அடிக்கும் வரையும் உயரும். இதோட சண்டை பார்த்தனாக்க தலை மட்டத்துக்கு ஏறி அடிக்கும். இதனுடைய சண்டை கால் ஊக்கத்தை பாருங்கள், எவ்வளோ வலிமையான கால்கள் இருக்குது. எகிரி அடித்ததுன்னா நம்மளுடைய கைகளே உடையிற அளவுக்கான வலு இருக்கக்கூடியது. இது வந்து கத்தி கட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த சண்டை சேவல். அப்படின்னா காலில் கத்தி கட்டி விட்டு சண்டைக்கு விடுவாங்க. அந்த சண்டை ஆக்ரோஷம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாதுவாக இருந்தாலும் ஆக்ரோஷத்தில் நாயை கூட வெரைட்டி வெரைட்டி கொத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கிளிமுக்கு மயில்வால் சேவல்களுக்கு இருக்குது. இதுவும் நம்ம கண்காட்சிக்கு வந்திருக்கு. வந்து நம்ம கண்காட்சிக்கு உள்ளே போகிறோம். இந்த கண்காட்சி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க செடி வகைகள், மர வகைகள், அப்புறம் பாரம்பரிய செடி வகைகள் எல்லாமே இருக்குது. அந்த விதைகளின் அந்த மரத்தினுடைய கனிகளும் இந்த இடத்துல இருக்குது, விதைகளும் வச்சுருக்காங்க. அந்த மரத்தினுடைய செடியை மட்டும் வைக்காமல் அதற்கு கீழே விளையக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய விதைகளும் கனிகளும் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. நிச்சயமாக அது பொதுமக்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மர வகைகள் வந்து பார்க்காதவர்கள் இதை வந்து பார்ப்பதற்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாரம்பரிய மர ரகங்களும் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம சோலைவனம் தானே, நம்ம அரியலூர் மாவட்டம். ஓகே, நம்ம அரியலூர் மாவட்டம் இந்த மர ரகங்களை அறிமுகப்படுத்தி இந்த நம்ம கண்காட்சியில் வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோலைவனம். அரியலூர் மாவட்டத்திலேருந்து சோலைவனம் குழுக்கள் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இவர்களோட வந்து ஒரு பெரும் பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் தேடி போயிட்டு மரக்கன்றுகள் வழங்குறது, மரக்கன்றுகள் நடுறதுன்னு ஒரு பெரும் பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தான் இந்த கண்காட்சியில் இந்த மர வகைகளை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது. நிச்சயமாக வந்து நகர்ப்புறம் சென்னையில் இருக்க நிறைய நண்பர்கள் வந்து இவ்வளவு மர வகைகளை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மர வகையெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமானதாக இருக்கும். சோலைவனம் குழுக்கள் வந்து மரங்களை மட்டும் வந்து இங்கே கண்காட்சியில் வைக்கலைங்க. அவர்கள் வந்து மூலிகை செடிகள், இப்போது நார்மலாக நம்ம வயல்களில் இருக்கக்கூடிய தூதுவளை, கற்பூரவள்ளி, வெட்டி வேறு, கேசவர்த்தினி, சீந்தில் செடி, ஓரிதழ் தாமரை, இந்த மாதிரி பல வகையான அரிய வகை மூலிகை செடிகளெல்லாம் இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மூலிகை செடிகள் பார்க்கல, அப்படி பார்த்துருந்தாலும் அதுக்கு பெயர் தெரியாதுன்றவங்க வந்து இது போன்ற கண்காட்சியில் வரும்போது வந்து ஏற்கனவே பார்த்த பெயர் தெரியாத செடிகளை கூட அவர்கள் வந்து பெயர்கள் தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய மருத்துவ உபயோகங்களை பற்றி கேட்டிருந்தாலும் அவர்கள் வந்து சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்காங்க. அடுத்து நம்ம கண்காட்சிக்குள்ளே போகிறோம்.